ஹாய், வெல்கம் டு வதனாஸ் ஜேனல். அப்படி நம்மளுடைய நியூ இயர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சேலஞ்ச் இனிதே ஆரம்பமாகிறது. Hey kid, don't ever let them get inside your head. They'll tell you what to do in life instead of everything you know that you could get. Don't let them guide your life towards regret. I'll fight for what I love with every breath. My past is filled with things I won't forget. I use them all to push me to my best. So treat the worst of times just like a test. If only I could go. லாஸ்ட்டாக நான் போட்ட சேலஞ்ச் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. நானே இவ்வளோ ரெஸ்பான்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ரெஸ்பாண்ட் பண்ணி சேலஞ்ச் அக்செப்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேர் புதுசாக நம்ம கம்யூனிட்டியில் ஜாயினும் பண்ணியிருக்கீங்க, அவங்களுக்கும் மை ஹார்ட்டி வெல்கம். எல்லாரும் எப்படி உங்கள் சேலஞ்செலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? மோஸ்ட்லி இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறப்ப உங்களுடைய சேலஞ்சை என் கூட ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய மூணாவது நாள்லையோ நாலாவது நாள்லையோ இருக்க வாய்ப்பு இருக்குது. எந்த நாளில் இருக்கீங்க, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சோஃபார் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக முதல் கொஞ்ச நாள் கஷ்டமாக தான் இருக்கும். அது என்ன விஷயமா இருந்தாலும் நமக்கு அது யூஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஃபுட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறப்ப ரொம்ப பசிக்கிற மாதிரி ஃபீல் ஆகலாம். இதுவே எக்ஸசைஸ்லாம் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா உடம்பு வலி இருக்கும். இது எல்லாமே நேச்சுரல் தான். இது எப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் இருக்கும். இதை தாண்டி தான் எல்லோரும் வருவாங்க. அதனால் இந்த வலிக்கே நீங்கள் சுதந்திரக்கூடாது. குவிட் பண்ணாமல் கண்டினியூ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய ரிசல்ட்டை பார்க்குறப்ப இந்த வலியெலாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடும். முதல் கொஞ்ச நாள் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்களே அதில் ப்ரோ ஆயிடுவீங்க. நீங்கள் நாலு பேருக்கு அட்வைஸ் கொடுக்குற மாதிரி ஆயிடுவீங்க. இந்த வலியெல்லாம் கொஞ்ச நாள் தான் இருக்க போது. அந்த கொஞ்ச நாளை தாண்டிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு வசந்த காலம் தான். அதை மனசில் வச்சுட்டு இப்போ குவிட் பண்ணிடாதீங்க. பல்ல கடிச்சிட்டு பொறுத்துக்கங்க. ஓகே, இப்போது என்னுடைய சேலஞ்சோட அப்டேட்ஸ்லாம் பார்க்கலாம். நேற்று டின்னருக்கு, அதாவது செப்டம்பர் 30th மண்டே டின்னருக்கு இந்த டியூனா ரேப் தான் பண்ணியிருந்தேன். இந்த ரேப்புக்கு நான் கேனில் உள்ள டியூனா தான் யூஸ் பண்ணியிருந்தேன். இந்த கேன்டு டியூனா வந்து ஒரு நல்ல சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரோட்டீன் சோர்ஸ். ஃபைபருக்காக கோல்ஸ்லா சாலட் மிக்ஸ் அப்படின்ட்டு இங்கே கிடைக்கும். அதில் ரெட் கேபேஜ், ஒயிட் கேபேஜ், கேரட் எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதில் கொஞ்சம் லைட் மேயோ மிக்ஸ் பண்ணி ஹோல் வீட் டார்டியாவில் சீஸ் ஸ்ப்ரெட்டு தடவி ரேப் மாதிரி பண்ணி சாப்பிட்டேன். கூடவே ப்ரோட்டீன் ஷேக்கும் எடுத்துக்கிட்டேன். சாப்பிட்டு முடித்து ஃபாஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுறப்ப டைம் 6:35 ஆயிருந்துச்சு. எப்பயுமே நம்ம ஃபாஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த லாஸ்ட்டாக சாப்பிட்ற மீல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா மீலுமே இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம வந்து சாப்பிட போகிறதே அந்த குறுகிய கால அளவு தான். அதுக்குள்ளே நமக்கு எவ்வளோ நியூட்ரிஷனை நம்ம பாடி கொடுக்க முடியுமோ அவ்வளோ நியூட்ரிஷனை கொடுக்கறது நல்லது. எஸ்பெஷலி நிறைய ப்ரோட்டீனும் ஃபைபரும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் ரொம்ப நேரம் பசி தாங்க முடியும். அதனால் நம்மளுடைய டின்னரில் இந்த ரெண்டும் கண்டிப்பாக இருக்கிற மாதிரி பார்க்கணும். அப்போ தான் நம்மளால் அவ்வளோ நேரம் சாப்பிடாமல் இருக்க முடியும். இல்லாட்டி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஈவன் தோ நீங்கள் வந்து ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் சாப்பிட்ருந்தா கூட முதல் கொஞ்ச நாள் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் அதுக்கு நடுவில் அந்த ஃபாஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பசிக்குதுன்னா க்ரீன் டீ ஏதாவது குடிச்சுக்கோங்க. மற்றபடி எதுவுமே சாப்பிடக்கூடாது. க்ரீன் டீ குடிக்கிறப்பவும் நீங்கள் டீகேஃபினேட்டடாக பார்த்து குடிங்க. இல்லாட்டி உங்களுடைய தூக்கம் டிஸ்டர்ப் ஆக சான்ஸ் இருக்குது. முதல் கொஞ்ச நாள் ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் சாப்பிட்ருந்தா கூட உங்களுக்கு பசியாக ஃபீல் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம இவ்வளோ நாள் ஃபாலோ பண்ண ரொட்டீன்லேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறப்ப கண்டிப்பாக பசிக்கும் தான். ஆனால் அது தண்ணி குடித்தோ இல்லை டீகேஃபினேட்டட் ட்ரிங்க்ஸ் காஃபியோ இல்லை க்ரீன் டீயோ குடிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் பசி அடங்குற மாதிரி இருக்கும். பட் ரொம்ப தண்ணியாக குடிக்காதீங்க, ஏன்னா நைட் அப்புறம் தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும். என்னுடைய ஃபாஸ்ட் இன்னும் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. உப்ஸ், நான் இன்னும் ஃபாஸ்ட்டாக பிரேக் பண்ணல. 16 hours தாண்டி இன்னும் 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டலாக 18+ hours போயிட்டுருக்கு. நான் இது ரொம்ப நாளாக பண்ணிகிட்டு இருக்கிறனால எனக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இருந்தாலுமே எனக்கு பசிக்குது இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் சாப்பிட்டு தான் போகிறேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். ஆனால் நீங்கள் இப்போ தான் பிகின் பண்ணுறீங்கன்னா நான் பண்ணுறத பார்த்துட்டோ இல்லை மற்றவங்க யாராவது போடுற அப்டேட்ஸை பார்த்துட்டோ நீங்கள் ரொம்ப புஷ் பண்ணாதீங்க. உங்கள் பாடியோட லிமிட் தெரிஞ்சு புஷ் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் சாப்பிடாமல் திடீர்னு சாப்பிட்றதுனால உங்களுக்கு பசி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகலாம். நீங்கள் கொஞ்சம் ஓவர் ஈட் பண்ணக்கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் அப்படியே நீங்கள் ஓவர் ஈட் பண்ணாலும் அது ஹெல்தியான நல்ல ப்ரோட்டீனோ இல்லை ஃபைபரோ சாப்பிட்ற மாதிரி பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு வந்து அது
பெருசாக அஃபெக்ட் பண்ணாது. வெயிட்டை பொறுத்த வரைக்கும் வாட்டர் இன்டேக்கையும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணுங்க, அதுவும் உங்கள் பசியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நான் இந்த மாதிரி என்னுடைய வாட்டர் பாட்டிலில் இன்னைக்கு என்னுடைய வாட்டர் கோல் என்னவோ அந்த அளவுக்கு தண்ணி ஃபில் பண்ணி வச்சிருவேன். இது இல்லாமல் நான் இன்னும் எக்ஸ்ட்ரா க்ரீன் டீ இல்லை காலையில் ஹாட் வாட்டர் இந்த மாதிரியும் குடிப்பேன். பட் 3 லிட்டர்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக குடிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். அதை விட கூட தான் குடிப்பேன்னு நினைக்கிறேன். பட் இந்த மாதிரி நான் ஃபில் பண்ணி வச்சுட்டு இன்னைக்கு டேக்குள்ளே இதை ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்ட்டு எய்ம் பண்ணுவேன். எய்ம் பண்ணுறப்ப நான் என்னென்னா ஈவினிங்க்கு மேலே ரொம்ப தண்ணி குடிக்காமல் ஒரு 5 மணிக்குள்ளேயே மோஸ்ட் ஆஃப் தி வாட்டரை குடிச்சு முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணுவேன். இல்லாட்டி அடிக்கடி ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண வேண்டியது இருந்தால் நம்மளுடைய தூக்கம் டிஸ்டர்ப் ஆக வாய்ப்பு இருக்குது. என்னுடைய ஸ்டார்டிங் வெயிட் வந்து 63.8 இருக்குது. இது நான் லாஸ்ட் சேலஞ்ச் முடிக்கிறப்ப இருந்ததோட கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்குது. இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஒன்று, நான் வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணலை. ஊருக்கெலாம் போயிட்டு வந்து இந்த ரொட்டீன் வந்து செட் ஆகிறதுக்கே எனக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு. லாஸ்ட் சண்டே பார்த்தீங்கன்னா ரவேதியோட பர்த்டே செலிப்ரேஷனுக்காக வெளியே போனோம், அப்புறம் கேக்லாம் வர சாப்பிட்டேன். அதனால் கூட இந்த வெயிட் கெயின் காட்டியிருக்கலாம். பட் இல்லாட்டியுமே என்னுடைய ரொட்டீன் வந்து கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகி தான் இருந்துச்சு. உண்மையாக சொல்லணும்னா இனிமே இந்த சேலஞ்ச் ஸ்டார்ட் ஆன அதுக்கப்புறமா தான் என்னுடைய ரொட்டீனையுமே நான் ஒழுங்குபடுத்தணும். வெயிட் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிறது வந்து நடந்துட்டு தான் இருக்கும். நம்ம வந்து எப்பயுமே ஒரே வெயிட்லேயே அப்படியே இருக்க மாட்டோம். வெயிட்டு கொஞ்சம் ஏறும் இறங்கும் அந்த மாதிரி ஃப்ளக்சுவேட் ஆகும் தான். ஆனால் கொஞ்சம் நம்மளுடைய அந்த ஒரு ஹெல்தி ஹேபிட்ஸ்லேருந்து நம்ம டிவியேட் ஆகிறோம் அப்படின்னு தெரிஞ்சு சுதாரிக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப முக்கியம். ஐயோ வெயிட் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஸ்ட்ரெஸ் ஆகிறதுனால எதுவும் நடக்க போகிறதில்ல. எங்கே தப்பாக போயிருக்கு அப்படின்னு பார்த்து அந்த ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ணி ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணுவோம். ஓகே, பேசினதெல்லாம் போதும், ரொம்ப பசிக்குது. இப்போ ஃபாஸ்ட்டாக பிரேக் பண்ணிட்டு லன்ச் சாப்பிட போகிறேன். முதல்ல இந்த நட்ஸ் அண்ட் சீட்ஸ் வச்சு என்னுடைய ஃபாஸ்ட்டாக பிரேக் பண்ணியிருப்பேன். 18 hours 31 minutes பண்ணியிருக்கேன். ஃபாஸ்ட் எப்பயுமே ஏதாவது ஒரு வெஜிடபிளோ இல்லை நட்ஸோ இந்த மாதிரி ஏதாவது வச்சு பிரேக் பண்ணுங்கள். ரொம்ப ஸ்வீட்டான ஐட்டம் அந்த மாதிரிலாம் எடுக்காமல் ஃப்ரூட்ஸுமே வந்து நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா அது நம்மளுடைய இன்சுலின் லெவலை வந்து ஸ்பைக் பண்ணும். ஸோ நம்ம எடுத்த எடுப்புலேயே அந்த மாதிரி ஸ்பைக்கு கொடுக்க வேண்டாம். அவக்காடோ மாதிரியான ஏதாவது ஒரு ஃபேட் ஐட்டமோ இல்லை கேரட் குக்கும்பர் இல்லை இந்த மாதிரி சீட்ஸ் நட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது வச்சு பிரேக் பண்ண பாருங்கள். இந்த மாதிரிலாம் சாப்பிடுவேன்னு நினைக்காதீங்க. நான் நார்மலாக ரைஸு குழம்பு கூட்டு இதெல்லாம் வச்சு தான் சாப்பிடுவேன். எவ்ரி டியூஸ்டே என் ஹஸ்பண்டுக்கு ஆஃபீஸில் லன்ச் கொடுத்துருவாங்க. பசங்களுக்கும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது பேக் பண்ணி கொடுத்து அனுப்பிடுவேன். ஸோ எனக்கு மட்டும் கூட்டு குழம்புன்னு வைக்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி சாப்பிட்றேன். மற்றபடி என்றைக்குமே நார்மலாக நம்ம எப்பயும் வைக்கிற மாதிரி அந்த சாப்பாடெலாம் தான் இருக்கும். சம்டைம்ஸ் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவேன். ஏன்னா ஒரே மாதிரி சாப்பிட்டாலும் நமக்கு போர் அடிக்கும்ல. எனக்கு அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக குக் பண்ணுறதுக்கும் பிடிக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற ரெசிபிஸ் தான் நான் வந்து ஷேர் பண்ணுவேன். அதனால இது மட்டும்தான் சாப்பிட்ணும் போல் இருக்குது அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க. நீங்கள் எந்த சாப்பிட்னாலும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ரோட்டீன் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்ல நிறைய குவான்டிட்டிலையும், கார்ப்ஸ் ஏதாவது சப்பாத்தியோ இல்லை தோசையோ இல்லை ரைஸோ எதுனாலும் கார்ப் ஐட்டம்ஸ் வந்து கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி கம்மியாகவும் சாப்பிடுங்க. ஸ்பெஷலாக தான் பண்ணணும் இல்லை இதுதான் சாப்பிடணும் அப்படிலாம் எதுவும் கிடையாது. எனக்கு வந்து இந்த மாதிரி குக் பண்ண பிடிக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற ரெசிபிஸ் ஷேர் பண்ணால் உங்களுக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷனாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் அந்த மாதிரி ரெசிபிஸ் நான் என்னுடைய வீடியோஸில் நான் ஷேர் பண்ணுறது. என்னுடைய மீல் பிளான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நோட் புக்கில் எழுதி வச்சுருக்கேன். ஃபேன்சியாக எதுவும் இல்லை, ஜஸ்ட் ஒரு நோட் புக்கில் இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். பெருசாக ஒன்று வித்தியாசமாக நான் சாப்பிட்றது இல்லை. ஒவ்வொரு மீல்லையும் ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் இருக்கிற மாதிரி என் வீட்டில் என்ன ஸ்டாக் இருக்கோ இல்லை எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் என்ன பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா. இப்போ பாருங்கள் சப்பாத்தி ரைஸ் இந்த மாதிரி நார்மல் ஐட்டம்ஸ் தான், எதுவும் அப்படி வித்தியாசமாக இல்லை. அப்படி ஏதாவது வித்தியாசமாக ஷேர் பண்ணால் அதோட ரெசிபி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அப்புறம் என்னுடைய மினி கோல்ஸ் அப்படின்ட்டு நான் என்னென்ன செட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும், 7 மணி நேரம் தூங்கணும், 16 hours fast பண்ணணும் அட்லீஸ்ட்,
வெளியேந்து ஃபுட்டு சாப்பிடக்கூடாது. அப்புறம் 30 மினிட்ஸ் அட்லீஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணணும். இது எல்லாமே என்னுடைய ஃபிசிக்கல் வெல்னஸுக்காக. என்னுடைய மென்டல் வெல்னஸுக்காக கொஞ்சம் நேரம் மெடிடேஷன் அண்ட் ரீடிங்கையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் இந்த வாட்டி. சேம் ஓல்டு டிஷர்ட் தான். லாஸ்ட் 2 சேலஞ்சிலையுமே இதே ஷர்ட்டு தான் நான் வந்து ப்ரோக்ரஸ் ட்ராக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதே ஷர்ட்டு தான். இன்னும் இது நான் எதிர்பார்க்குற ஃபிட்டுக்கு வரல. பட் இருந்ததுக்கு எவ்வளவோ பரவாயில்ல. இருந்தாலும் இன்னும் கம்மி பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்னுடைய கோல் வந்து ஃபேட் லாஸ் தான். என்னுடைய ஆர்ம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா டோன் பண்ணணும், கொஞ்சம் கம்மி பண்ணி டோன் பண்ணணும். இது வந்து இப்போ நான் பேண்ட்ஸ் வந்து இங்கே போட்டிருக்கிறனால இப்படி இருக்குது. இல்லாட்டி இப்போ இப்படி பார்த்தீங்கன்னா ஃபேட் இருக்குது. ஸோ இந்த ஃபேட்டெல்லாம் கம்மி பண்ணணும். நம்ம ஹெல்த்தோடைய முதல் அறிகுறியே நம்மளுடைய பெல்லி ஃபேட் இல்லாமல் இருக்கிறது தான். ஸோ அந்த மாதிரி பெல்லி ஃபேட் இல்லாமல் ஃப்ளாட்டுங்கிறதுக்காக சிக்ஸ் பேக் அந்த மாதிரி இல்லை, பட் ஃபேட் இல்லாத பெல்லி இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கோல். ஸோ பார்க்கலாம் எவ்வளோ ஃபேட் கம்மியாகுது அப்படின்ட்டு. இப்போ இதில் என்னுடைய ஃபிட்டு ஃப்ரண்ட்டு பேக் ரைட் சைட் லெஃப்ட் சைட். ஃபேட் லாஸை ட்ராக் பண்ணுறதுக்கு ஈஸியான ஒரு வேனா இந்த மாதிரி அவுட்ஃபிட்ஸ் வச்சு ட்ராக் பண்ணுறது தான். அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி அவுட்ஃபிட்ஸில் ட்ராக் பண்ணுறேன். என்னுடைய கோல் ஃபேட் லாஸ் அப்படிங்கிறதுனால நான் வெயிட் வெயிங் ஸ்கேல் அதில் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு முடித்த உடனே டின்னர் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காலையிலேயே கொண்டக்கடலையும் பச்சை பயிரும் ஊற போட்டிருந்தேன். கொண்டக்கடலை நாளைக்கு லஞ்சுக்கு தான். இன்னைக்கு டின்னருக்கு பச்சை பயிறு தோசையும் சிக்கன் லிவரும் தான் பண்ண போகிறேன். நம்ம நார்மல் அரிசி தோசை சாப்பிட்றத விட இந்த மாதிரி பச்சை பயிறு தோசை அடை தோசையெல்லாம் சாப்பிட்றப்ப அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன் கிடைக்கும் நமக்கு. அதுக்காக நார்மல் தோசையே சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை. நான் மோஸ்ட்லி நெக்ஸ்ட் டே லஞ்சுக்கான ப்ரிப்ரேஷன்லாம் வந்து முந்தின நாள் நைட்டே பண்ணிடுவேன். ரைஸு இல்லை ஒன் பாட் ரைஸ் மாதிரி ஏதாவது வைக்கிறேன்னா மட்டும்தான் அடுத்த நாள் காலையில் வைப்பேன். அதுக்குமே ப்ரெப் ஒர்க்லாம் நைட்டே பண்ணி வச்சுருவேன். இந்த மாதிரி பண்ணுறதால எனக்கு காலையில் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக போகிற மாதிரி இருக்கும். இல்லாட்டி ரொம்ப அறக்க பறக்க கிளப்பி விட்டுட்டு நமக்கு எப்படா ரெஸ்ட் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் எங்கே எக்ஸசைஸ்லாம் பண்ணுறது அந்த இடத்த விட்டு எந்தாலே பெருசு தான். ஒரு தோசை, கொஞ்சம் லிவர், அப்புறம் இந்த ப்ரோட்டீன் ஷேக். இதுதான் என்னோட டின்னர். டின்னர் சாப்பிட்டு கொஞ்சம் சில் பண்ணிவிட்டு பாத்திரம் கழுவ போயிட்டேன். பாத்திரம் கழுவிட்டு இருக்கிறப்ப தான் திடீர்னு ஞாபகம் வந்துச்சு, ஐயோ ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியே விடலை அப்படின்ட்டு. அப்புறம் திரும்ப போய் அந்த ஆப்பில் எடிட் பண்ணேன். உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியில் இந்த ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம எப்பயுமே பர்ஃபெக்ஷனில் ஃபோக்கஸ் பண்ணாமல் கன்சிஸ்டன்சியில் ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போது நீங்கள் ஒரு 30 மினிட்ஸ் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கீங்க. ஆனால் அன்னைக்கு உங்களால் ஒரு 15 மினிட்ஸ் தான் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு 15 மினிட்ஸ் பண்ணிக்கலாம். முடியாமல் அந்த 30 மினிட்ஸை முக்கி முக்கி பண்ணிவிட்டு நாளைக்கு எதுவுமே பண்ண முடியாமல் இருக்கிறதுக்கு இன்றைக்கி 15 மினிட்ஸ், நாளைக்கு 15 மினிட்ஸ், அடுத்த நாள் 15 மினிட்ஸ் அப்படின்ட்டு கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறது எவ்வளவோ பெட்டர். அப்படி நீங்கள் பண்ணுறப்ப எக்ஸசைஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பேர்டனாக தெரியாது. இப்போ நான் படிச்சுட்டு இருக்கிறது இந்த புக்கு தான். இந்த மாதிரி செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ்லாம் படிக்கிறப்ப நமக்கு அதுவும் ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கும். இன்றைக்கி என்னோடய மினி கோல்ஸ் எல்லாமே அச்சீவ் பண்ணிட்டேன். ஸ்லீப் இன்றைக்கி தூங்கினா தான் தெரியும், அதனால் அதை மட்டும் போடலை. இது எல்லாமே என்றைக்கும் பர்ஃபெக்டாக அச்சீவ் பண்ணணுங்கிறத விட எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக இதெல்லாம் அச்சீவ் பண்ணுறேன் அப்படிங்கிறதுல தான் நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். அப்படி டே 1 சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்த வாரம் லாங் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.